தவறுனா இந்த உத்தரகாண்டவம் செம்மையா இருக்கு. உண்மையிலே இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வருது. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை. நானும் எப்படி சொல்றது, ஜாதி நானும் மறக்கவே மாட்டேன். சூப்பர் படம், சூப்பர் அருமையா, சூப்பரா இருக்கு, சூப்பரா படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு, தரமான படம், தியேட்டர்ல வந்து பாருங்க, அப்பதான் பொறி. படம் நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு நீதி, நீதி எப்படி இருக்கணும், நாடு முன்னேறக்கு எப்படி இருக்கணுமா, நாடு முன்னேறக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த படம. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். கருத்துனா இது ஒரு போதை பொருள் இளைய தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. நீதி நேர்வு நல்லது, இளைய தலைமுறையில் நல்லா இருக்கணும். ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அது வீட்டில் பெண் பிள்ளைகளில் கூட்டிகிட்டு வரணும். சரி, மெயினாக இருக்குதுங்கண்ணா படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூவி சூப்பரான மூவினா, ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்டு, ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் நல்லா பார்க்கணும். எதிர்காலத்துக்கு உண்டான கருத்து அத்தனையும் இதில் இருக்குது. பிசிஆர் ஆக்ட்டு எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நல்ல கான்செப்டாக எடுத்துருக்கிறாப்புல. ஆனால் பட்டு இந்த படத்தை வந்து தடை பண்ணணும்னு சொல்லிட்டு சில இதே காரணம் தான், இந்த படத்தில் எடுத்த மாதிரி தான் அவங்களோடைய சொல்லப்போனால் அவங்களோட எச்ச புழுங்களுக்காக இந்த மாதிரி கதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை பண்ணுறாங்க. அப்படி இது இல்லை, பட் சூப்பரான கான்செப்ட். இந்த கதை வந்து எல்லோரும் அவசியம் வந்து பார்க்கணும், ஃபேமிலியோடு எல்லோரும் வரணும். நான் அந்த நாலு கான்செப்ட் நல்லாயிருக்குது. பெண்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த பப்புக்கு போனால் என்ன பிரச்சனையாகவும் அதனால் வர பிரச்சனை ஒரு கான்செப்ட்டு. ரெண்டாவது ஒரு அதிகாரி நேர்மையாக இருந்தால், ஒரு அதிகாரி நிறைய சொல்லலாம், நானே நிறைய பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒருத்தன் பழி வாங்கினா ஒரு பிசிஆர் ஆக்ட்டு, அதை பற்றி அதனால் வர பாதிப்பு என்ன அப்படிங்கிறது நல்ல கான்செப்ட்டு, சூப்பரான கான்செப்ட் தான். நல்லா நீட்டாக தான் படம் எடுத்துருக்காரு, ஒன்றும் பிரச்சனை. யாரையும் குறிப்பிட்டு இந்த படம் எடுக்கலை. மதம் மாற்றதுனால ஏற்படுற அவர் சொன்ன அது நடைமுறையில் இருக்குது. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கிறாங்க, சொல்ல போனால் அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல வேணாம். பட் அது இருக்கிறதான் அவர் சொல்லியிருக்கார். பட் நல்லாயிருக்கு, திரௌபதியை விட 50 times நல்லாயிருக்கு இது வந்து. வென் கம்பேர்ட் மேக்கிங் சூப்பராக இருக்குங்க ஜி, அதெல்லாம் எந்த வித இதெல்லாம் எல்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க, இந்த இப்போ இருக்கக்கூடிய பசங்க ஜென்ரேஷன் சரக்கு தம்மு போதை இதனால் கெட்டு போகிறத பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்றுனா அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்படையான விஷயத்துக்காக தான் சட்டத்தை ஏற்றினார். ஆனால் வந்து அந்த அம்பேத்கர் பேரை வச்சு வந்து ஜாதியை வந்து ஒரு சிலர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது இந்த படத்தை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்கூடிய அப்பா அம்மாவோட கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள். கம்பல்சரி ஒரு சேஞ்சஸ் இருக்குது லைஃப்பில்.